வணக்கம். நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கே.சி.பி. சார். வணக்கம் மாதேஷ் சார். கடந்த 2-3 நாட்களாகவே உங்களை தொடர்பு கொண்டு இருந்தேன். உங்ககிட்ட முன்னாடியே எடுக்க வேண்டிய ஒரு தலைப்பு இது, பட் நேரம் கடந்தாலும் இப்பவும் பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான். இன்னும் 2-3 மாதங்கள் அல்லது 6 மாதத்தில் இது மிகப்பெரிய பேசுபொருளா தமிழ்நாட்டுல இருக்குன்றதான் பலர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு. சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து 14/8/2020, அதாவது ஆகஸ்ட் மாதம் வெளியே வராங்க அப்படின்ட்டு பாஜகவை சேர்ந்த திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. அதற்கு பிறகு அதாவது கர்நாடக சிறைத்துறை நிர்வாகமே இதை சொல்லிடுச்சிருந்தாங்க. ஆனா மறுநாள் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க கர்நாடக சிறைத்துறை நிர்வாகம். ஏன் உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் அப்படின்னா, கடந்த பேட்டியிலே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், சசிகலா வெளியே வந்தால் நீங்களும் சசிகலாவும் இணைவதற்கு சில முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையா சார் நான் கேட்டிருந்தேன். அதே போல உங்களையும் அதிமுகவிலிருந்து நீக்கியிருக்காங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்கள், நீங்க அதிமுக இல்லைன்ட்டாங்க. அதே போல சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தையை கடந்த பேட்டியில கொடுத்துருந்தீங்க, சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி நீங்க பேசுனீங்க என்கிட்ட. அதனால நான் கேட்கிறேன், சசிகலா வந்த பிறகு அவர்கள் வருகிறார்கள் என்ற தகவல், இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? அதே போல அவங்க வந்த பிறகு அதிமுக ஒன்றிணையமா சசிகலா அதன் தலைமை பொறுப்புக்கு வருவாருன்னு நிறைய பேர் யூகிக்கிறாங்க, உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க சார். இல்ல, அவர் ஆச்சாரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் சில டிவி விவாதங்கள்ல நானும் அவரும் ஒன்றாக கலந்திருக்கிறோம். அந்த காலகட்டத்திலேயே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, அவரது உயிரை காப்பாற்றியவர் சசிகலா, அதனால சசிகலா அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. அதனால வந்து நிச்சயமாக ஒரு ஆச்சாரியா அவர்கள் சொல்வது, சசிகலா அவர்கள் தரப்பில் இருந்து இந்த விஷயத்தை அவர்கள் வெளியிடுவதை விட பாஜகவை சார்ந்த இவர்களது அனுதாபியாக உள்ள திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவர்கள் வெளியிட்டால் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையாக கூட இருக்கலாம். இது வந்து ஒரு யூகம்தான். எதாக இருந்தாலும் ஒருவர் சிறையிலிருந்து மீண்டு வெளியில வருகிறார் அப்படிங்கிறத அந்த சிறைத்துறை நிர்வாகம் தான் வந்து முடிவு செய்யணும். அதற்குரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து வரணும். எப்படி இருந்தாலும் வருகிற பிப்ரவரி 14 வரைக்கும் அவரது தண்டனை காலம் வந்து இருக்கு. இதே வழக்குல இதற்கு முன்பு அவர் சிறையில் இருந்த காலகட்டங்களை கழித்தால் நிச்சயமாக இந்த 2020 டிசம்பருக்கு முன்பாக அவர் சிறையிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை அவர் வேறு எந்த குற்றச்சாட்டுகளிலும் வழக்குகளிலும் மீண்டும் கைது செய்யப்படாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள அவர் வந்து சிறையிலிருந்து மீண்டு வந்துடுவார். இது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் வெளியில வருகிறதுனால வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதேனும் தாக்கம் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக சில தாக்கங்கள் வந்து இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களிலேயே சட்டமன்ற உறுப்பினர்களிலேயே திருமதி சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதனால ஒரு தாக்கம் வந்து இருக்கும். அடுத்து உங்களுடைய கேள்வி வந்து அவர் அதிமுகவுக்குள் இணைய வாய்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக கொள்கை என்பது இந்த இயக்கம் ஒரு தொண்டரை கூட இழந்து விடக் கூடாது, இந்த இயக்கத்திற்கு உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த இயக்கத்துல அரவணைத்து செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால என்னுடைய வழக்கே கூட பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்குள்ள இருக்க கூடாதுன்னு நான் வழக்கு தொடரல. அவர் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு அப்படிங்கறதுதான். அந்த முறையத்தான் நான் வந்து தேர்தல் ஆணையத்திலையும் இது இந்த வழக்கு போடுவதற்கு முன்பு இந்த வழக்கை நீங்க ஃபாலோ பண்ற போது இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. நீங்க ஓபிஎஸ் ஓட இருந்தபோது ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணும் போது நீங்க டெல்லியில போய் கோர்ட்ல முறையிடும் போதெல்லாம் இந்த மனநிலையில இருந்தீங்க சசிகலாவை பற்றியான. எந்த காலகட்டத்திலுமே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுக்குழு உறுப்பினர்களால நியமிக்கப்படக்கூடாது என்பது வந்து என்னுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுலதான் நான் வந்து என்றைக்குமே இருந்திருக்கிறேன். ஏன்னா 2016 தேர்தல்ல கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வெற்றி வாய்ப்புகள் வெறும் 1%. அதனால அம்மா அவர்களது மறைவுக்கு பிறகு வலிமை மிக்க தலைவர்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமை தான் வந்து இங்க வேணும். இன்றைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ அம்மா அவர்களைப் போலவோ ஒரு கவர்ச்சி மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்ல. ஆனால் அப்படி ஒரு தலைமை தொண்டர்களால உருவாக்கப்படுகிற வரை இதை
அனைவரையும் கட்டி காத்து அரவணைத்து செல்கிற ஒரு தலைமைதான் வேணும். அந்த அளவுல திருமதி சசிகலா அவர்களையும் அண்ணா திராவிடத்துக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைத்து கொண்டு பணியாற்றுவது தான் சாலை சிறந்ததா இருக்கும். ஆனால் நீங்க அடுத்த ஒரு கேள்வி சொல்றீங்க, அவர் தலைமை பொறுப்புக்கு வருவாரா அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு என்பது வந்து, நான் சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதும் பொதுச் செயலராக அவர் நியமிக்கப்பட்ட பொழுதும் இதே கருத்தை தான் நான் முன்வைத்தேன். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் மிகுந்த நட்புறவோடு அன்போடு இருந்த காலகட்டங்களிலும் என்னுடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன். சின்னத்தையும் கட்சியையும் ஓ இந்த மதுசூதனன் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கு கொடுங்கள். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் 2017 இவர்கள் செய்த அந்த திருத்தங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அடிப்படை தொண்டர்களால் இந்த கட்சியுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டது. 2007 அம்மா அவர்கள் பொதுக்குழுவிற்கு பொதுச் செயலாளரை பற்றி எந்த முடிவு எடுக்கிற அதிகாரமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விதிகளை திருத்தியதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்திற்கு முன்பாக. அதனால நீங்க வந்து ஆள சொல்லுங்க நான் ரூலை சொல்றேன் அப்படிங்கிற பாகுபாடு வந்து என் இடத்துல கிடையாது. சசிகலா அவர்களுக்குனா ஒரு நிலைப்பாடு, ஓபிஎஸ் இபிஎஸ்க்குனா ஒரு நிலைப்பாடு என்பது வந்து கிடையாது. என்னுடைய நிலைப்பாடு என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழிவகுத்த கொள்கை, அம்மா அவர்கள் கடைபிடித்த கொள்கை, அவ்வளவுதான். அதே போல இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு சசிகலா வருவாரா அப்படின்னா அதுல இரண்டு பிரச்சனைகள் இருக்குது. இந்த கட்சியினுடைய தலைமை யார் என்பதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், அவர்கள் தான் முடிவு செய்யணும். இரண்டாவது, புரட்சி தலைவர் காலத்துல இருந்தே அம்மா காலத்திலையும் சரி, ஒரு குற்ற வழக்குல தண்டனை பெற்றவர்கள் இந்த கட்சிக்கு தலைவராக வருவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால வந்து சசிகலா அவர்களை ஆதரிக்கிற சிலர் சொல்லுவதை போல, சசிகலா அம்மையார் அவர்கள் வெளியில வந்தா உடனே கட்சி அவங்க கைக்கு போயிடும், அவங்கதான் தலைவர், அவர்களை விட்டால் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு நாதி இல்லை, அவர்கள்ட்ட தான் வந்து எல்லாரும் கட்டுக்கோப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே கட்டுக்கதை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிச்சயமாக விழிப்புணர்வு மிக்கவர்கள். சசிகலா அவர்கள் இந்த கட்சியில இணையலாம், இந்த கட்சியில சேர்ந்து வந்து அவர் வந்து பயணிக்கலாம், ஆனால் அவர் தலைமை பொறுப்புக்கு வருவது சரியாக இருக்காது, வருவதற்கு தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தலைமை யார் என்பதை தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். அதை ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ முடிவு செய்ய முடியாது. அதே போல நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிறேன் நீங்க பேசினதுல. முதல் வந்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும் போது நீங்க சொல்றீங்க பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிற விஷயத்துலதான் சசிகலா விஷயத்துல நான் முரணா இருந்தேன்னு சொல்றீங்க. ஆனா சசிகலா அதிமுகவே இல்லைன்னு அன்னைக்கு ஓபிஎஸ் தர்ம யுத்தத்துல பேசும் போதெல்லாம் நீங்களும் உடன் இருந்தவர், அன்னைக்கெல்லாம் மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு வந்து கேசிபிக்கு வந்து ஒரு போக்கு இல்ல, அடுத்து நம்ம எங்க நிலைப்பாடு, நாம தான் அதிமுக, நீங்க தனியா தான் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஓபிஎஸ் இபிஎஸும் ஆட்சியும் கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ன போது தன்னை வந்து காப்பாற்றிக்கொள்ள, தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து வலுவாக்கி கொள்ள சசிகலா வருகைக்காக காத்திருக்கிற மாதிரி திரு கேசிபி அவர்களுடைய பேச்சு இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த வழக்கு தொடர்ந்த பொழுது தனி அணியாக செயல்பட்ட பொழுது அந்த தீர்ப்பு வருவதற்கு முந்தைய நாள் புதிய தலைமுறையில நான் டெல்லியில இருந்து, ஏன்னா அன்றைக்கு எல்லோரும் தேர்தல் ஆணையத்தில் இருந்தோம், அன்றைக்கு நடந்த அந்த விவாதத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், சசிகலா அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து துணையாக இருப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள், அவங்க வந்து ஒரு ஜானகி அம்மையார போல வந்து தான் இருக்க முடியுமே ஒழிய ஒரு ஒரு முறையற்ற வகையில பொதுக்குழுவால விதிகளுக்கு முரணாக அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, ஒரு தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டவர் வந்து இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக என்றைக்குமே இருந்திருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் வேணும்னா அடிப்படை தொண்டர்களது உரிமையை பறிச்சுட்டாங்க, அனைத்து உறுப்பினர்களும் வாக்களித்து தான் அதிமுக பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு முதலமைச்சர் பதவியும் இரண்டு மூன்று வளமான இலாக்காக்களும் கிடைச்ச உடனே கூட இருந்து எல்லாரையும் கலட்டி விட்டுட்டு உடனே போய் அந்த பதவி ஏற்றுக்கொண்டு இணைந்து செயல்பட்டதை போல அந்த பச்சோந்தித்தனம் என்பது வந்து என்னிடத்துல கிடையாது.
இல்ல நீங்க அப்படி உறுதியா சொல்றீங்க, பட் இப்ப இருக்கிற விஷயத்துல சசிகலா விஷயத்துல நீங்க ஒரு சாஃப்ட் டோன் எடுத்துக்கிற மாதிரி தெரியுதே சார், நிலைப்பாட்டை மாத்திக்கிட்ட மாதிரி தெரியுதே. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க இந்த இயக்கம் என்பது வந்து, ஏன்னா நான் இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரு எஸ்டிஎஸ் அவர்களுக்கும் வந்து ஒரு கடுமையான ஒரு எஸ்டிஎஸ் வந்து புரட்சி தலைவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து சொன்னாரு. புரட்சி தலைவர் மீது கவர்னர் மாளிகைக்கு சென்று ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து சொன்னாரு. அந்த எஸ்டிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிற அந்த பொதுக்குழுவுல நானும் கலந்து கொண்டு இருக்கிறேன். அன்றைக்கு புரட்சி தலைவர் சொன்ன வார்த்தைகள் அந்த பொதுக்குழுவுல இவர் பேசினது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசினது. நான் இப்பவும் சத்யா ஸ்டுடியோ வாசல்ல, ஏன்னா அன்றைக்கெல்லாம் பொதுக்குழு சத்யா ஸ்டுடியோல தான் நடக்கும், சத்யா ஸ்டுடியோ வாசலத்தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் எப்படியாவது இங்க வந்து நம்மோடு இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு தன்னுடைய மனக்குறைகளை, தன்னுடைய குற்றச்சாட்டுகளை இந்த பொதுக்குழுவில் விவாதிப்பாரா என்று நான் அவரை எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு அவரும் என்னோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார். என்னுடைய கொள்கை என்பது இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்கள், உழைத்தவர்கள், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள் வந்து ஒரு தொண்டனை கூட இந்த இயக்கம் இழந்து விட கூடாது. இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பேசிய பேச்சு. இதுதான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடாக இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். திரு கேசிபி அவர்களுடைய பெரிய பலமே, அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கான பலமே அந்த வழக்கு தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அது ஒண்ணுமே இல்லைன்னு, இல்ல அது ஒண்ணுமே இல்லைன்னு புகழேந்தி போன்றவர்கள் பேசுறது, நானே விவாதம் எடுக்கும்போது அவர் பேட்டியில தெளிவா பேசுறேன், அந்த வழக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அதாவது புகழேந்தி வந்து என்னுடைய நண்பர், நான் வந்து அவரை குறை கூறி பேசுறத வந்து நான் வந்து விரும்பல. அவர்கள் வந்து கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சில முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு வந்து எனக்கு வந்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உறுதித்தன்மையை நான் வெளிப்படுத்தியது என்பது, சசிகலா அவர்கள் பொதுச் செயலர் ஆக்கப்பட்ட பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தனோ அதே நிலைப்பாட்டை தான், இவர்கள் அந்த விதிகளை திருத்திய பொழுதும் அதே நிலைப்பாட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடும் நல்ல உறவு முறையில இருந்த காலகட்டங்களிலே திருப்பி இவர்கள் என்னை நீக்கிவிட்டார்கள் என்றால், இப்ப வந்து நண்பர் புகழேந்தி அவர்களோ, தங்கத்தமிழ் செல்வன் அவர்களோ, செந்தில் பாலாஜி அவர்களோ பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் யாரால் அவர்கள் நீக்கப்பட்டார்களோ அவர்களோட குற்றச்சாட்டுகளை சொல்லி எதிர்த்தரப்புல போய் வந்து சேருவாங்க. இதுதான் நடந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். கே.சி. பழனிசாமி என்பவர் அரசியல் களத்துல இருந்தால் அது அதிமுகவுடைய ஆதரவாளராக, அதிமுகவுடைய உறுப்பினராகத்தான் இருப்பினே ஒழிய, ரெண்டாவது எப்படியாவது அரசியல் செய்யணும், எப்படியாவது ஒரு பதவிக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் அம்மா அவர்கள் காலத்திலேயே நான் வந்து முயற்சி செய்யல. அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல பல மடங்கு நான் வந்து வளர்ந்திருப்பேன். எனக்கு இது வந்து தேவை, எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆர்வங்கள் வந்து கிடையாது. புரட்சி தலைவரால கல்லூரி பருவத்துல இந்த கட்சிக்கு வந்து நான் ஈர்க்கப்பட்டேன். எனக்கு 8-9 வயது இருக்கிற பொழுதே 69 வந்து புரட்சி தலைவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவர் எங்க ஊருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு 69 வருகிற பொழுது அன்றளவும் அவரால் ஈர்க்கப்பட்டு அவரால 82 இளைஞரணி மாவட்ட துணைச் செயலாளராக நியமிக்கப்பட்ட, 84 அவரோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் தான் எனக்கு வந்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அதனால வந்து பல அவரால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு வந்தோம். ஜாஜிய அணிகள் இணைந்த பொழுதும் கூட அதுல வந்து அந்த இணைப்புக்கு நானும் ஒரு முக்கிய காரணமாக வந்து நான் இருந்திருக்கிறேன். என்றைக்கு நான் அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலவோ, திரு ஓ பன்னீர்செல்வத்தை போலவோ இந்த இயக்கத்திற்குள்ள வந்த இடைச்சொருகள் அல்ல நான். எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு எந்த இடத்துல வேணாலும் நான் வாதத்திற்கு தயாராக இருக்கிறேன். அவர் இந்த கட்சிக்குள்ள வந்தது 88. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால 80-84 அந்த ஆட்சி காலகட்டத்துல ஒரு கொலை வழக்குல கொலை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் அந்த எடப்பாடி பழனிசாமி. அந்த கொலை வழக்கு முடிந்து மீண்டு வந்ததற்கு பிறகு 88 சேலம் கண்ணன் மூலமாக ஜே பேரவி என்று ஒன்றை துவக்கப்பட்டது சேலம் கண்ணன் மூலமாக. அப்பொழுது அந்த ஜே பேரவிக்கு கிளைகளை எடப்பாடி பகுதியில இவர் அமைத்துக் கொண்டிருந்தார்.
அதுதான் அவர் அதிமுகவுக்கு வந்த காலகட்டங்கள். சோ அவரை போல இந்த இயக்கத்திற்கு வந்த இடைச்சொருகள் அல்ல. நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில கூட பாத்திருப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரசு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல நடத்தி இருப்பார். அங்க அம்மா அவர்கள் போட்டோவை மட்டும் வச்சுதான் அவர் வந்து அதுக்கு மலர் தூவி இருப்பார். அங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது படம் வந்து இல்ல. ஏன் இல்லைன்னா இவருக்கு அவரை தெரியாது, அவருக்கு இவரை தெரியாது. அதுதான் அது அது சென்னை தலைமைச் செயலகத்திலயும் அப்படிதான் பார்க்க முடியுது சரிங்களா. அவரு ஜெயலலிதாவை வந்து அவங்க போட்டோவை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்கறது மட்டுமல்லாது, அவருடைய சீட்லயே அவருடைய முதல்வர் அறையிலயே அப்படிதான் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு திருச்சியில மட்டும்தான் அது பார்வையில உங்களுக்கு கண்ணில் பட்டிருக்குது போல. ஆனா வந்து அவங்களுடைய தலைமை அது எம்ஜிஆர் வெளிவந்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளிவந்தவர்ன்றதான் அந்த கட்சியில வந்து அப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மேடைகள்ல. அதே போல தொண்டர்கள்கிட்ட ஏன் சமீபத்துல இப்ப பாருங்க சார், ஒவ்வொரு மாவட்டமா பயணிக்கும் போது ஒரு சில பகுதிகளில் கிராம மக்கள்களை காரை நிறுத்திட்டு இறங்கி போய் பேசும்போது எம்ஜிஆர் இப்படியே செய்தார் அப்படின்ற செய்திகள் எல்லாம் அதிமுகவின் ஐடி விங்கில வர்றதெல்லாம் உங்களால பார்க்க முடியலையா? சரியான ஒரு கேள்வியை கேட்டீங்க மாதேஷ். அவர் சேலத்துல இருந்து கார்ல பயணித்து வருகிற பொழுது ஒரு இடத்துல மக்களை பார்த்தோன்னே திடீர்னு இறங்கி நின்னார்னு போட்டிருந்தாங்க இல்லையா? அது எப்படிங்க திடீர்னு அந்த மக்கள் நிக்கிற இடத்துல வந்து அந்த சுண்ணாம்புல வட்டம் போட்டிருந்தாங்க? டிஸ்டன்ஸ் வைக்கிறதுக்காக எப்படி வட்டம் போட்டிருந்தாங்க சொல்லுங்க? சோசியல் டிஸ்டன்ஸ் இடம் கொடுத்து அப்போ எடப்பாடி பழனிசாமி தன் கார்ல சுண்ணாம்பு பவுடர் சுமந்துட்டு போயிட்டு இருக்காரா? அந்த மக்கள் நின்ற இடங்கள்ல சுண்ணாம்பு போட்டு வட்டம் போட்டு இந்தந்த இடத்துல இன்னார் நிக்கணும் அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்பவர் வந்து இன்றைக்கு வந்து அவர் நடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். எம்ஜிஆர் வெளிவந்தவர், எம்ஜிஆர் என்னெல்லாம் செய்தாரோ எங்கள் தலைவர், அந்த வழியில திரு எடப்பாடி அவர்கள் களத்துல இறங்குறார். மக்களோடு மக்களின் நாடி துடிப்பை வந்து பிடித்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து பல இந்த ஊரடங்கு காலகட்டத்துல அந்த ஐடி விங்ல இருக்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி கூட ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதாவது ஹைதராபாத்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு வேன்ல வந்துதான் நைட்டு போன் பண்ண உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி ராத்திரி 1:30 போன் எடுத்தாரா, அவர் உடனே வந்து நடவடிக்கைகள், இந்த மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் வந்து ஐடி விங்ல வந்து செய்யறாங்க. நான் எப்பவுமே தரம் தாழ்ந்து தனி மனித விமர்சனங்களுக்கு நான் அதிகமா வந்து போக மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முக்கியஸ்தர்களில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது இந்த கே.சி. பழனிசாமி மட்டும்தான். நிச்சயமாக என்னுடைய போராட்டம் என்பது புரட்சி தலைவர் வழியில இந்த கட்சியை தொண்டர்களுக்கிட்ட அந்த பொறுப்பை அடுத்த தலைவரை அடையாளம் காணுகிற பொறுப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இல்ல சசிகலா விஷயத்துல சசிகலாவும் அதிமுகன்னு நான் தான் அதிமுகன்னு சொல்ற கே.சி.பி. இப்ப சொல்றாரு, இன்னமும் மனநிலையில இருக்காரு. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போனதுக்கு காரணமே சசிகலா தான், எங்க அம்மாவும் குற்றவாளி ஆக்கப்பட்டதே சசிகலாவால் தான் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பினர் இபிஎஸ் தரப்பினர் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் பலர் இன்னைக்கு சசிகலாவை பற்றி பேச சசிகலா பற்றியான கேள்வியை முன்வைத்தாலே அதை தவிர்த்துட்டு போற சில அமைச்சர்கள் கூட சொன்னாங்க இதெல்லாம். ஆனா நீங்க உறுதியா இருக்கீங்க அப்படின்னா சசிகலாவை வைத்து ஏதேனும் கட்சிக்குள் ஒரு பூசலை ஒரு பிரச்சனையை உண்டாக்கலான்னு நீங்க சசிகலாவோடு அரவணைத்து செல்ல முடிவு செய்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அப்படி இருந்தா நான் இதை சொல்ல மாட்டேன்ல. அந்த அம்மா வந்து வெளியில வந்தாங்கன்னா இந்த கட்சிக்கு அவர்கள் தலைமை ஏற்க முடியாது. தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி இந்த கட்சிக்கு தலைவராக வருவதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலங்கள்ல கூட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, அம்மா காலங்களையும் அனுமதிக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வழிவந்த அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கறதையும் இதே கே.சி. பழனிசாமி உங்களுடைய துவக்கத்திலேயே நான் வந்து இதை சொன்னேன். உங்களுடைய துவக்கத்துல திரு எடப்பாடியவே கைய காட்டிட்டு போயிட்டாங்க, எடப்பாடி அவர்களையே கைய காட்டிட்டு போயிட்டாங்க சசிகலா அவர்கள். நம்மளை காட்டிட மாட்டாங்களா? அந்த மாதிரி நாம அந்த இடத்துக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கட்சியோ ஆட்சியோ நம்ம கிட்ட வந்துடாதா? நம்மள அந்த அம்மா பின்னிருந்து இயக்குவாங்களா? அதற்காக நம்ம தயாரா இருப்போம். இந்த ஒரு வழியை பயன்படுத்துவோம்னு கே.சி.பி. முடிவுல இருக்கீங்களா? இல்ல அதாவது மாதேஷ் வந்து ரொம்ப நல்ல ஆங்கர் ஆயிட்டீங்கன்னு காட்டுறீங்க. அதாவது வந்து எந்த காலகட்டத்திலும் நான் வந்து ஒரு பதவியை அடைவதற்காக இவர்களது கனிவை பெற வேண்டி, இவர்களது ஆதரவை பெற வேண்டி, இவர்கள் காலில் விழுந்து எந்திரிக்க வேணும் அப்படிங்கிற ஆளாக இருந்திருந்தால் என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் அம்மா அழைத்த பொழுதும் கூட
போயஸ் கார்டன் வீட்டுல தான் நான் சென்று பார்ப்பேன். இந்த ரோட்ல நிக்கிறது இந்த இந்த எல்லாரும் அதாவது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் போலவோ ஏதேனும் என்னுடைய செயல்பாடுகளை அம்மா இருக்கிற காலகட்டங்கள்ல நீங்க எனக்கு காமிச்சிருங்க பார்க்கலாம். நான் அவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். எனக்கு எப்பவுமே மிகுந்த மரியாதை அளித்து வாங்க மிஸ்டர் பழனிசாமி உட்காருங்க அப்படித்தான் அவர்கள் வந்து என்ன அழைச்சிருக்கிறாங்க. பல பேரை வந்து அவர்கள் வந்து உரிமையில கூட வந்து பேசுவாங்க. அதே போல 97வது வருஷத்துல கூட அம்மா அவர்கள் வந்து என் இடத்துல இந்த கேள்வியை கேட்டாங்க, எதனால வந்து அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி வந்து ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு. நான் அவங்க கிட்ட வந்து ரொம்ப யதார்த்தமா கேட்டேன், அப்படின்னு கேட்டேன். அதாவது உங்ககிட்ட உண்மையை சொல்லட்டுமா இல்ல மகிழ்ச்சியா சொல்லட்டுமான்னு கேட்டேன். இல்ல யூ டெல் யூ கம் அவுட் வித் ஃபேர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த காரண காரியங்களை அடுக்கினேன். அதுல ஒரு ஒரு காரணம் வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து தவறு செய்திருக்கிறாங்க, அந்த லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அம்மா சொன்னாங்க, ஒரு கட்சி ஆளுகிற கட்சியா இருக்கிற பொழுது வந்து தேர்தலுக்காக ஒரு நிதி திரட்டுவது என்பது வந்து ஒரு வழக்கமான ஒன்று தானே, அது எப்படி ஒரு இவ்வளவு பெரிய இந்த அளவுல வந்து இந்த அரசாங்கத்தை பாதிச்சது அப்படிங்கறத கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு தேர்தலுக்காக நிதி வாங்குறதுல தப்பே கிடையாதுங்கம்மா, அது பண்ணிக்கலாம். ஆனால் நிதி வாங்குவதற்காக மட்டுமே ஒரு அரசாங்கம் நடக்க கூடாதுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாஸ் மை கவர்மெண்ட் தட் பேட் அப்படின்னாங்க. ஆமாம்மா அப்படின்னு. அப்ப யாரெல்லாம் நீங்க அந்த மாதிரி இவர்களால இது பாதிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் சில பெயர்களை சொன்னேன். அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்படலை. அதனாலதான் 2000க்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள் வந்து தலையெடுக்க முடிஞ்சது, திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் வந்து தலையெடுக்க முடிந்தது. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த அதிமுகவுக்குள்ள இந்த பதவிக்கு அமைச்சராக்கப்பட்டார் அப்படின்னா, அன்றைக்கு அதிமுகவுல சகல செல்வாக்கோடு கொங்கு மண்டலத்தில் இருந்தது இரண்டே பேர், ஈரோடு திரு சு முத்துசாமி, இப்ப அவர் திமுகவுல மாவட்ட செயலாளர், அடுத்து கே ஏ செங்கோட்டையன். 2010 திரு முத்துசாமி அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் வந்து அவர் வந்து இணைஞ்சிடுறாரு. அவருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற அந்த உள்கட்சி போட்டியில சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் புறக்கணிக்கப்படுவதாக எண்ணி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேர்ந்துட்டார். அந்த திரு முத்துசாமி அவர்களுக்கு சொந்த ஊர் எடப்பாடி தொகுதிக்குள்ள வருகிற நெடுங்குளம், அந்த காவிரி ஆற்றுக்கு ஒரு கரை நெடுங்குளம், அடுத்த கரை சிலுவம்பாளையம். அதனால அந்த நிச்சயமா முத்துசாமி அவர்கள் வந்து திமுக சேர்ந்த பொழுது கலைஞர் சொன்ன வார்த்தை, தொண்டர்களின் கூட்டத்தால் அறிவாலயம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து சொன்னார். அதாவது முத்துசாமி என்பவர் வந்து அவ்வளவு நிச்சயமாக மிகப்பெரிய செல்வாக்குடையவர். சமீபத்தில் கூட அவர் மனைவி இறந்ததற்கு அவர் திமுகவில் இருந்தாலும் கூட முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கே பி முனுசாமி போன்ற எல்லா முக்கியஸ்தர்களுமே திரு செங்கோட்டையன் தங்கமணி போன்ற எல்லோருமே வந்து அவர் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு மரியாதையை பெற்றிருந்தவர். அவர் அந்த கட்சிக்கு மாறி சென்று விட்ட காரணத்தினால அந்த இடத்துல அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வேணும், அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் 2011 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சராக்கப்பட்டார். இல்லைன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனது 89 அதிமுக ஆட்சி வந்த 91 எடப்பாடி பழனிசாமி அமைச்சரா இல்ல. 2000 தேர்தலில் அவருக்கு வந்து சீட்டே கொடுக்கப்படல. 2001 அவர் அமைச்சராக்கப்படல. 2006 வந்து பெருசா அவர் வந்து பதவிகளுக்கு வரல. 2011 தான் திரு முத்துசாமி அவர்கள் திமுகவுக்கு போனதுனால இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்தார். ரெண்டாவது, அம்மா இருக்கிற காலகட்டங்கள்லயே கூட நான் வந்து ஒரு தீவிர ஒரு எப்படியாவது இந்த பதவிகளை பிடிக்கணும், நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், அதிமுக எம்எல்ஏவாக இருந்து எம்பியாக இருந்து இதுவரைக்கும் நான் சசிகலா அவர்களை நேருக்கு நேர் நான் சந்திச்சதே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து சந்திச்சதே கிடையாது. ஏன்னா அவர் ஆசீர்வாதம் பெற்று
இப்ப ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கா சார் உங்களுக்கும் அவங்களுக்கும்? அவர் ஆசீர்வாதம் பெற்றால் தான் அதிமுக பதவிக்கு வரும், பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சென்று அவர் காலை பிடித்த காலகட்டங்களை கூட அவர் முகத்தை பார்ப்பதற்கு கூட நான் முயற்சித்தது கிடையாது. அதனால வந்து எனக்கு வந்து பதவி, எனக்கு கட்சி தான் முக்கியம். ஆட்சி அதான் அண்ணா அவர்கள் சொல்றத போல அந்த கட்சி என்பது வந்து நம்ம கட்டி இருக்கிற வேஷ்டிய போல, பதவி என்பது வந்து அது துண்ட போல. எனக்கு கட்சி தான் முக்கியமே ஒழிய பதவிகளுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை. இன்றைய நிலைப்பாடுல தேர்தல் ஆணையத்துல என்னுடைய வழக்கு டெல்லி ஹைகோர்ட்னுடைய டிவிஷன் பெஞ்ச் உத்தரவின்படி விசாரணைக்கு வருகிற பொழுது சசிகலா அவர்களது நிலைப்பாட்டை அவங்க மாத்தினாங்க, கே.சி. பழனிசாமி மாறல. சசிகலா அவர்கள் அந்த தேர்தல் ஆணையத்துல வந்து ஒரு மனு தாக்கல் செய்தார்கள், திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் சொல்வது சரி, அடிப்படை உறுப்பினர்களால்தான் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும், நான் நியமிக்கப்பட்டது வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடு, நீங்கள் கே.சி. பழனிசாமி அவர்களது மனுவை ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கு உத்தரவிடுங்கள் என்று தேர்தல் ஆணையத்துல திருமதி சசிகலா அவர்கள் மனு செய்திருந்தார்கள். அதுல அவர்கள் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. அந்த வழக்கு தான் அந்த தேர்தல் ஆணைய என்ன முடிவு சொன்னாங்க, டெல்லி ஹைகோர்ட்ல அது அப்பீல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் என்னோட மனுவை வந்து இப்ப பரிசீலிக்க முடியலன்னு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் அந்த அப்பீல்ல இருக்கிற மனுவில கூட நீதியரசர் வந்து சிஸ்தானி என்பவர் பேரா 52 to 55 வரைக்கும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கங்க, பொதுச் செயலர்னு வச்சுக்கங்க, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க, அடிப்படை உறுப்பினர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கிற தலைவரை, இந்த கட்சியுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விதிகளை மாற்றியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று மிக தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கார். அந்த தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லுங்கள், தேர்தல் ஆணையத்திற்கு நடைமுறைப்படுத்தபடி நீங்கள் உத்தரவிடுங்கள்னு கேட்ட என்னுடைய வழக்கு தான் இப்ப நிலுவையில இருக்கு. அதனால வந்து அரசியல்ல ஒரு பதவியை பெறுவதற்கு நான் அந்த வழக்கு போட்டு ஒரு பதவியை பெறணும்னா என்ன சொல்ல போனா எல்லோரையும் விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை புரட்சி தலைவரோட எம்எல்ஏவாக இருந்து இரண்டாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக அதே எடப்பாடி தொகுதிக்கு நான் பெற்றிருக்கிற பொழுது அன்றைக்குதான் கட்சிக்குள்ள வந்து சேர்ந்த சாதாரண சிலுவம்பலைய பழனிசாமியா தான் இருந்தார். அப்ப அவர்கிட்ட வந்து நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டு பெற்றிருக்க முடியும். அதற்கு இன்றைக்கு நான் வந்து முயற்சி செய்தது கிடையாது. இன்னும் பல காலகட்டங்கள்ல வந்து நிறைய ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல அவர் ஃப்ரீயா இருக்கிற பொழுது நானும் அவரும் சந்திச்சு நிறைய பேசி இருக்கிறோம். எந்த இடத்துலயுமே அவர்கிட்ட எனக்கு இது வேணும், அது பதவியோ அல்லது கான்ட்ராக்டோ அல்லது பணமோ அல்லது அரசாங்க சலுகைகளோ எதையாவது இவர் கேட்டிருக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமிய வாயை திறந்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதனால புகழேந்தி எல்லாம் வந்து சொல்றாருங்கிறத வந்து எடுத்து பாவம் என்னுடைய நண்பரா நீங்க வந்து எனக்கு சகடப்படுத்தாதீங்க சார். இப்ப சசிகலா வந்த பிறகு வெளியே வந்தால் அதிமுகவில் ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்ற ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு சலசலப்பு இருக்கும்ன்றது நீங்களும் நினைக்கிறீங்க சரியா? நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கும். ரெண்டாவது வந்து என்னுடைய அனுமானம் என்பது வந்து அவர் தினகரன் கட்சிக்கு செல்வதை விட அதிமுக வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் வந்து விரும்புவார். ஆனா அவர் இந்த கட்சிக்கு சில பேர் உடனே சசிகலாவை ஆதரிக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர்கள் வந்து விட்டா சசிகலா அவர்கள் தான் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தக்கூடியவர், கட்சிக்கு அவர் தலைமை தாங்கிடுவாரு, அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி போயிடும் அப்படிங்கிற கூற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சசிகலா அவர்கள் இந்த கட்சியுடைய தலைமையை பிடிப்பதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக நான் அதை எதிர்ப்பேன். எஸ், சசிகலா வரட்டும், அதுவரை நாம காத்திருப்போம். என்னுடைய இன்னொரு ஒரு டாபிக் இதோட ஒட்டியான ஒரு டாபிக் தான் சாத்தான் விஷயம். அவங்க அதிமுக அரசினுடைய கீழ் நடக்கக்கூடிய ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் காவல்துறை என்னால் நடத்தப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறையில வந்து விசாரணைக்காக போனவர்கள் உயிரிழந்திருக்காங்க, இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா அது வந்து ஒரு குரூட்டல் மர்டர், ஒரு கொலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இப்ப சற்று முன்னர் நாம பேசுகிற இந்த காலகட்டத்துல கூட மதுரை உயர் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க, நிச்சயமாக காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அவர் வந்து எல்லாரையுமே நடிச்சு ஏமாத்தக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் வந்து நிறைய படிச்சவர்.
அவர் நீதிமன்றத்தையே ஏமாற்றுவதற்கு என்ன பண்ணிட்டார்னா, இந்த வழக்கை நான் சிபிஐ வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் அறிவிச்சுட்டு, அதுக்கு எந்த கெசட் நோட்டிபிகேஷன் இல்லாம கோர்ட்ல போய் மென்ஷன் பண்ணி நாங்க இதை கொடுத்துறோம், அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் புரிந்து கொண்டார்கள், அதாவது சரி வழக்க சிபிஐ விசாரிக்கிட்டு சொல்லிட்டால் சிபிஐக்கு இந்த ஃபைல் போறதுக்கே 6 மாசம் ஆகும், அதுக்கப்புறம் அவர்கள் இந்த வழக்கு எடுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 6 மாசம் ஆகும், திருப்பி இந்த வழக்கு விசாரணை என்று வருகிற பொழுது 2-3 ஆண்டுகள் ஆயிடும். நீங்க அதற்கு மிகுந்த ஒரு நல்ல உதாரணமே என்னன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. 2018 அந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது, இன்றைக்கு வரைக்கும் அதுல யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா? இதுவரைக்கும் இந்த 1.5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம்னே நம்ம எடுத்துக்கலாம், இந்த 2 ஆண்டு காலத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குதா? அப்ப அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கிரிமினலா யோசிச்சு இதே டாக்டிக்ஸ் தான் இதுல பண்ணாரு. நாங்க சிபிஐல கொடுத்துறோம்னு சொல்லி நல்ல பிள்ளையா சொல்லிட்டோம்னா கோர்ட்டும் சபாஸ் பழனிசாமி கொடுத்துருங்க, நீ ரொம்ப மிகச்சிறந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு. ஆனா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க நேற்று, இது உங்களது கொள்கை முடிவு, அதுல வந்து நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அது இயற்கை, அந்த ஒரு காவலர் மிக தரக்குறைவாக அந்த மேஜிஸ்ட்ரேட்ட பேசுற அளவுக்கு ஒரு ஏஎஸ்பியும் ஒரு டிஎஸ்பியும் நீதிபதி அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிற அளவிற்கு ஒரு ஆக்ரோஷமாக காவல்துறை நீதித்துறையோடு மோதி இருக்கிறாங்க. அதிமுகவில் நீங்க சீனியர்ன்றதை அடிக்கடி நினைவுபடுத்திட்டே இருக்கீங்க திரு எடப்பாடி அவர்களுக்கு, எங்களுக்கு இல்ல திரு எடப்பாடி அவர்களுக்கு. என்னுடைய கேள்வி இன்னொன்னு, சாத்தான்குளம் சம்பவம் ஒரு இஷ்யூ நடந்தது, தேசிய அளவு பிரச்சனையா மாறியது. நேற்றுக்கு திரு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு இ பாஸ் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் எப்படி சாத்தான்குளம் போயிட்டு வந்தாருன்னு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு தரப்பு தான் வந்து அந்த இ பாஸ் கொடுக்கணும், அரசாங்கம் தான் அனுமதி கொடுத்துருக்கணும், வழியில செக் பண்றதும் அரசு தரப்புல இருக்கிற இன்னைக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை தான் செக் பண்ணும். ஆனா அமைச்சர் இப்படி கேட்டிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதுல ரொம்ப நல்லா வந்து அரசியல் செய்யறாங்க. திரு ஸ்டாலின் ஆகட்டும், திருமதி கனிமொழி ஆகட்டும், திரு உதயநிதி ஆகட்டும், அவர் உதயநிதி பார்த்தாங்கன்னா அவர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் வந்து மறைந்தார் இல்லையா, அதுக்கு கூட அவர் வந்து போகலைன்னு நினைக்கிறேன். ஆனா பல மாவட்டங்களை கடந்து அவர் வந்து சாத்தான்குளத்துல போய் அந்த குடும்பத்தை வந்து பார்க்கிறாங்க. இது வந்து ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அரசியல் தெரியவில்லை, அவருக்கு தெரிஞ்சது கலெக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்ங்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நியாயமாக இதை செய்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீங்க கட்ட பஞ்சாயத்து லேண்ட் கிராபிங் இதெல்லாம் வந்து அதிகமாக நடந்த 2006 வருடத்துல இருந்து இத ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு கஸ்டோடியல் டெத், அதாவது சிறையில மரணங்கள், காவல்துறையில இருக்கக்கூடிய கைதிகள் மரணங்களை எடுத்து, இன்னும் நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன், 10 வருஷத்துக்கு முன்னால சென்னை உயர்நீதிமன்றம் இதே போல ஒரு வழக்குல ரிஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்த டைரக்ஷன் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படல. அப்ப ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், ஒரு ஸ்டேட்டஸ் கோ ரிப்போர்ட், கடந்த 15 ஆண்டு காலத்துல காவல்துறையில போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த மரணங்கள், சிறையில நடந்த மரணங்கள், அது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகள், திமுக ஆட்சியில 9 வருஷத்துக்கு மேல இல்ல, நீங்க அந்த கடந்த 9 வருஷமா அதை எடுக்க மாட்டேங்க, அதை சொல்ல மாட்டேங்க, கஸ்டோடியல் டெத்தை பத்தியும் லாக்அப் மரணங்களை பத்தியும் அதை பேச மாட்டேன்றீங்களே நீங்க. 2006 இந்த 15 ஆண்டு காலம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரி, 2006 இந்த 15 ஆண்டு காலம் அப்படிங்கறத தான் நான் வந்து சொன்னேன். இது மாதிரி அவர் எடுத்து செஞ்சிருந்தாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்காது. திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியது கூட 25-26 ஆம் தேதிக்கு அப்புறம் தான். நான் 24 ஆம் தேதி எங்க உங்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்கள் வந்து அடிதரட்டு என் கூட வந்து அந்த வீடியோ கான்பரன்சிங்ல வந்து நாங்க அந்த கூட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருவர் என்கிட்ட கேட்டார், அண்ணா இந்த மாதிரி தூத்துக்குடியில இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுல நான் பதிவிட்டிருக்கிறேன் என்னுடைய கருத்துக்களை 24 ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. அதுக்கு அப்புறம் தான் அந்த இறந்தவரது குடும்பத்திலிருந்தே கூட
இது போல வந்து கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது வந்து இரவு 9 மணிக்கு அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. நான் 24ஆம் தேதி 6 மணிக்கு நான் அதை பதிவு செய்திருக்கிறேன், என்னுடைய பேஸ்புக்ல வந்து நான் போட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் வந்து ஷேரிங் வந்திருக்குது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், இதுல இதுதான் நியாயம் என்று அதிமுகவை சார்ந்த நானும் என்னோடு பயணிக்கிற அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக முக்கியஸ்தர்களும் எங்க நிலைப்பாட்டை நாங்க அதுல வந்து சொல்லி இருக்கிறோம். அதனால வந்து இதுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏதோ ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டு மக்களும் அவர்கள் பின்னால நிக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு அவர்கள் அரசியல் செய்கிறார்களே ஒழிய, நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் வேணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சில காவல்துறை நண்பர்களையும் தவிர எல்லோருமே இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், இது உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்து இருக்காங்க. கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் இந்த சாத்தான்குளம் விவகாரத்துல உங்களுடைய வாதம். அதை நான் வந்து 24 சம்பவத்தன்றே நான் பதிவு செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து கூண்டோடு எஸ்பி டிஎஸ்பில இருந்து எல்லாரையும் அங்கிருந்து நீக்கி இருக்காங்க, அங்கிருந்து மாற்றம் பண்ணிருக்காங்க. அதை நீங்க எந்த அடிப்படையில பாக்குறீங்க சார்? அந்த மாற்றம் என்பது வந்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலிருந்து நேத்து ஒரு உத்தரவிட்டார்கள், இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இந்த விசாரணை என்பது நேர்மையாக நடக்காது என்று அந்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உயர் நீதிமன்றமே சில குறிப்பிட்ட அதிகாரிகளை குறிப்பிட்டு இவர்களை எல்லாம் நீங்க மாத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த மாற்றங்கள் நடந்ததே ஒழிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த புத்தியில இந்த மாற்றங்களை வந்து அவர் வந்து போடல. இத நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அதை நிறைவேற்றினா கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் அவருக்கு வரும், அதனால அவர் வந்து செஞ்சிருக்கிறார். அதனால அந்த விதத்திலும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு கிடைக்காது. சரி, நீங்க எந்த இடத்துலயுமே திரு எடப்பாடி அவர்களை நீங்க பாராட்ட மாட்டீங்கன்றது மட்டும் நல்லா ஒரு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல வந்து அதாவது அரசியல் பொருளாதாரம் பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கறத வந்து நல்லா கத்து வச்சிருக்கிறார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல சமீப காலத்துல கூட அவர் பார்த்திருப்பீங்க, அதாவது அமெரிக்காவை பாருங்கள், பிரிட்டனை பாருங்கள், அதை விட நான் சிறப்பா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல கொரோனாவை கட்டுப்படுத்துறேன்னு. நிச்சயமாக அமெரிக்கர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஒரு ஓட்டுக்கு $1, $2, $5, $10, அந்த நிதிகளை எப்படி திரட்டுவது இதெல்லாம் அதுல அவர் கை வந்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு நல்ல பிடபிள்யூடி மினிஸ்டராக சுயநலம் உங்கள்கிட்ட அதை பதிவு பண்ணியிருக்கிறார், சுயநலம் கலந்த பொது நலன்களை வந்து செஞ்சிருக்கிறார். ஹைவேஸ்ல அவர் வந்து செஞ்சிருக்கிறார், இதை உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். இதுதான் அவருடைய திறமைகள். இது எல்லாமே உங்களுடைய கருத்து, அது உங்கள் மூலமாகவே போய் சேர வேண்டியவர்களுக்கு சேரட்டும். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. சசிகலா வரட்டும், வந்த பிறகு ஒரு தாக்கம் ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நிச்சயமா உங்ககிட்டயும் அந்த சமயத்துல நான் பேட்டி எடுப்பேன். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு K.C.P. சார். நன்றி, நன்றி மாதேஷ்.